வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாது திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சிகளின் ஆதரவுடன் தனி தீர்மானம் நிறைவேற்றும். அணையை கட்டுவதற்கான முடிவில் பின்வாங்க மாட்டோம் என கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை திட்டவட்டம். ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணையத்தில் 2வது நாளாக இன்று மீண்டும் ஆஜராகிறார் ஓபிஎஸ். முதல் நாளில் பெரும்பாலான கேள்விகளுக்கு தெரியாது என பதிலளித்தார். போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் புட்டினுடனான பேச்சுவார்த்தை அவசியம் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து. பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை என ரஷ்யா விளக்கம். புட்டினை கடுமையாக விமர்சித்தால் அமெரிக்காவுடனான தூதரக உறவு முறித்துக் கொள்ளப்படும் என ரஷ்யா எச்சரிக்கை. நாட்டிற்கு எதிராக செயல்பட்டதாக கூறி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் செயலிகளுக்கு ரஷ்யாவில் தடை. சீனாவில் 133 பேருடன் சென்று விபத்திற்குள்ளான விமானத்தில் பயணிகள் யாரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்று தகவல். விபத்திற்கான காரணம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த உத்தரவு. ஹிஜாப் விவகாரத்தில் நீதிபதிகள் மிரட்டப்படுவது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என வழக்கறிஞர்கள் கண்டனம். இழைக்கப்பட்ட அநீதிக்காக போராடுபவர்களை கைது செய்வதுதான் திமுக அரசின் சமூக நீதியா என சீமான் காட்டம். சென்னை தீவுத்திடலில் கோலாகலமாக நடைபெற்ற நம்ம ஊரு திருவிழா, தமிழர்களின் கலை பண்பாட்டை பறைசாற்றிய நாட்டுப்புற கலைஞர்கள். விருதுநகரில் 6 மாதங்களாக தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இளம்பெண், பள்ளி மாணவர்கள் 4 பேர் உட்பட 8 பேர் கைது. ஜெயலலிதா மரணம் தொடர்பான